ஒரு ஜென் துறவிட்ட ஒரு சீடன் வந்து எனக்கு ரொம்ப கோபம் வருது, கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்றான். பொதுவா ஜென் துறவிகள் பெரிய நூல்களை மேற்கோள்கள் காட்டி மிகப்பெரிய அறிவுரைகளை வழங்குறது அவங்களுக்கு வழக்கம் கிடையாது. நேர்மையான வாழ்க்கையில இருக்கிற எடுத்துக்காட்டுகளை சொல்லிதான் அவங்க வந்து மத்தவங்களோட கருத்துக்களை மாத்துவாங்க. அப்ப சொல்றாரு, அப்படியா அப்படின்னா அவங்க கோபத்தை காட்டு அப்படிங்கிறாரு. என்னையா கோபத்தெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னோடனே, உனக்கு எப்ப கோபம் வருதோ அதை பத்திரமா வச்சுட்டு எங்கிட்ட கொண்டு வந்து காட்டு, அப்ப நான் அதுக்கு நான் வழி சொல்றேன், ஏன்னா அதை பார்த்தாதான் எனக்கு வழி சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. இல்லையா, கோபங்கிறது வரும், அது உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கு எப்படி இருக்கும், அது வரும் உடனே போயிடும், அது கொண்டு வந்தெல்லாம் காட்ட முடியாது அப்படிங்கிறாரு. இப்பதான் அந்த குரு சொல்றாரு, அப்படின்னா இந்த கோபம் உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு கொடுத்தது இல்ல, கை கால்கள் மாதிரி உன் கூடவே வளர்ந்தது கிடையாது, இது வெளியில இருந்து தான் வந்திருக்கு, மறுபடியும் வெளியில போயிடுது. உன்னுடைய இயல்பா இது பிறந்ததுல இருந்தே இருந்திருந்தா உன்னால எப்பவுமே சுலபமா எடுத்து காட்டிருக்க முடியும், இதுதான் என்னோட கை, இதுதான் என்னோட கால் அப்படிங்கிற மாதிரி. இதுதாங்க உண்மை. கோபம் அப்படிங்கறது நம்மளோட தப்பான கணிப்புகளாலையும் நம்மளுடைய தவறான அபிப்பிராயங்களாலையும் உருவாகிறது தான் கோபம். அது மட்டும் இல்ல, அது நம்மளுக்கு மன வருத்தத்தையும் சங்கடங்களை மட்டும்தான் கொடுக்க போகுது. மூணாவது முக்கியமான விஷயம், கோபப்படுறது என்னோட இயல்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மளே நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். கோபம்ங்கிறது வெளியிலிருந்து நமக்கு வரதே தவிர அதை உள்ள அனுமதிக்காம இருக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. ஓகே நம்பா, பண்ணிடுறேன், போனை வச்சுட்டோமா.